வானவில் வாழ்க்கை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் அல்கெமி அல்கெமி லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் ப்ரோக்ராம் பலருக்கு புதிராகவும் சிலருக்கு வழியாகவும் ஆன்மாவை குளிர வைக்கும் யாத்திரை கைலாயம் மானசரோவர் யாத்திரை அங்கு ஒருவர் சென்று வரும் பொழுது புத்துணர்ச்சியையும் இன்பத்தையும் உணர்வது தவிர்க்கவியலாத இயல்பு அதுவும் குருவின் வழிகாட்டுதலுடன் சரியான உணர்வு நிலையில் செல்லும் பொழுது அவர் புலனின்பத்தை தாண்டி ஆன்மீக கதவுகள் திறக்க கர்ம வினைகள் கரைய பாவங்கள் அகற்ற பெற புதியதோர் ஞானம் அடைகிறார் இத்துணை அம்சங்களும் அமைந்த அப்பயணம் மேற்கொள்ளுபவருக்கு புதிய புரிதலாக ஞானமாக ஒரு விடியலாக தன் வாழ்வில் அழிக்க முடியாத அனுபவமாகிறது உண்மையுடன் உரையாட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாருங்கள் பிரம்ம யாத்ரா கைலாயம் மானசரோவர் ஜூன் 11 முதல் 22 வரை தொடர்புக்கு 9944472544 வணக்கம். இது உங்கள் அபிமான வானவில் வாழ்க்கை. ஏராளமான கேள்விகள், தாராளமான பதில்கள். உங்கள் அபிமான வானவில் வாழ்க்கையில் இன்று நம்மிடையே வந்திருப்பவர்கள் சமுதாயத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய இளைய தலைமுறையினர். அவர்களுடைய கேள்விகளுக்கு அற்புதமாக, எளிமையாக, இனிமையாக பதில் அளிப்பதற்காக நம்மிடையே தக்ஷிணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அல்கெமி மித்ரே சிவா குருஜி அவர்கள் வந்திருக்காங்க. வாருங்கள், இவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாமும் செல்வோம். உங்களையெல்லாம் குறிப்பாக நம்ம சமுதாயத்தின் எதிர்காலத்து உருவாக்கப் போகும் இளைஞர்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வானவில் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பேர்லேயே அர்த்தம் இருக்குது. வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு ஒரு நிகழ்வு தாங்க. வாழ்க்கை கஷ்டப்படுவதற்காக இல்லை, வருத்தப்படுவதற்காக இல்லை. இறைவன் நம்மளை அப்படி படைக்கவே இல்லை. கடவுள் நம்மளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படைச்சிருக்கிறார். அதுக்குண்டான சூட்சுமத்தை புரியாதனால, அறியாமையினால இந்த உலகம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ வாழ்க்கையே வானவில் தான் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காகத்தான் இந்த இந்த கலந்துரையாடல். இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க போற அந்த புரிதல், உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த புரிதல்னால வாழ்க்கை வானவில் மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். என்ன கேள்விகள்? How can we can overcome from depression? டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வருது தெரியல. ஓகே. அதாவது இளைஞர்கள் நிறைய ஏராளமான துறையில பணிபுரியறாங்க, மன அழுத்தம் ப்ரெஷரா இருக்கு, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே. சி, இந்த டிப்ரெஷன்ல இருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, டிப்ரெஷன்னா என்ன, மன அழுத்தம் ஏன் உண்டாகிறது, அது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிங்கன்னா அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு புரிதல் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க மனதினுடைய இயக்கம் உங்களுக்கு புரியல. இது எப்படின்னா, இந்த காரு போய் ஆக்சிடென்ட் ஆகி முட்டிட்டு நிக்குது குருஜி, இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படி நான் சரி செய்வதுன்னு நான் என்ன சொல்றேன், இந்த காரை சரியா ஓட்ட தெரிஞ்ச ஆக்சிடென்டே ஆகாதுங்கிறேன். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு என்ன கேக்குறீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கே போக வேண்டாமா? இந்த டிப்ரெஷன்னா என்ன ஃபர்ஸ்ட், ஆக்சிடென்ட்னா என்ன, ஏன் வருதுன்னா, உங்க மனதுல வெளியில நடக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அங்க வேறு மாதிரி நடக்குது. ஐயோ, இது இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு இப்படி நடக்கணுமே
அப்போ உள்ளே மனம் ஒன்று சொல்கிறது, வெளியிலே வேற ஒன்று நடக்கிறது. இப்போ இந்த உள்ளேக்கும் வெளியேக்கும் நடக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு சின்ன லெவல்ல லேசான கான்ஃப்ளிக்டா இருந்தா ஒரு சின்ன மன அழுத்தம் வரும். இதுவே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டா இருந்ததுன்னா மிகப்பெரிய அழுத்தம் உண்டாகிறோம். இது அழுத்தத்தினுடைய உச்சிக்கு போயிருச்சுன்னா டிப்ரெஷன் வந்துடும். இது எப்படின்னா காரை கொண்டு போய் லேசா இடிக்கிறது, நல்லா இடிக்கிறது, போய் நேரம் அடிச்சு சுத்தமா கிராஷ் ஆகுறது. ஒரு மரம் இருக்குது, நேற்று பார்த்த மரம் இன்னைக்கு கிடையாது, அது மாதிரி கிடக்குது. நேத்து பார்த்ததை விடுங்க, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மரம் வேறு மாதிரி இருந்தது, இப்ப வேறு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கீங்க, இப்ப வேற மாதிரி இருக்கிறீங்க. ஒவ்வொரு கணமும் இந்த இயற்கை எல்லாமே மாறிக்கொண்டே போகுது. The whole existence is dynamic, very very dynamic. மாற்றம் ஒன்றே மாறாதது, உண்மையா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் உங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எடுத்து பாருங்க, ஐயா என் முகம் என்ன இவ்வளவு அழகா இருக்கு, இப்ப என்ன நான் இப்படி ஆயிட்டேன். இது திடீர்னு ஒரு நாள் இப்படி மாறலீங்க, ஒவ்வொரு மொமெண்ட்டும் இப்ப மாறிக்கிட்டே இருக்குது. நீங்க கேள்வி கேட்கும் போது இருந்த முகம் இப்ப இல்ல, இப்ப மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே மாறும். சோ ஒவ்வொரு கணமும் நான் விழிப்பாக இருந்து இதை நான் இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த மனதுல இப்போ இந்த மொமெண்ட் நான் என்ன செய்யணுங்கிறத கவனிச்சு பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சாலே இந்த இன்னர் அண்ட் அவுட்டர் கான்ஃப்ளிக்ட் வராது. இந்த இன்னர் அண்ட் அவுட்டர் கான்ஃப்ளிக்ட் வருது, ஏன் போய் இது போய் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இது ஃபிக்ஸ் பண்ணுது இங்கே மாறுது, இது ஃபிக்ஸ் பண்ணுது மாறுது, இது ஃபிக்ஸ் பண்ணுது இது மாறுது. முதல்ல இந்த மனதனுடைய இயக்கம் புரிஞ்சுக்கணும், வெளியில் இருக்கிற டைனமிசத்தை புரிஞ்சுக்கணும். டிவினிட்டி நம்மளை படைச்ச அந்த இறைவன் வந்து என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரு முகம் மாதிரி இன்னொரு முகம் இல்லை, ஒரு ஒரு மொமெண்ட் மாதிரி அடுத்த மொமெண்ட் இல்லை. எவ்ரி மொமெண்ட் இஸ் நியூ. எவ்ரி இந்த லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்த மொமெண்ட் என்ன நடக்கும் தெரியாது. ஒரு மூவி பாக்குறீங்க, அடுத்த சீன் அடுத்த சீன் அடுத்த சீன் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மூவியில் உட்கார மாட்டீங்க, எந்திரிச்சு போயிருவீங்க. அதுல இருக்கிற பியூட்டியே அது என்னன்னே தெரியாம போகும்போது தான் அதுல ஒரு பியூட்டி இருக்குது. நம்மளை படைச்ச இறைவனும் ரொம்ப சுவாரஸ்யமா உன் லைஃப் இருக்கும்டா அப்படின்னு தான் படைச்சிருக்கிறான். நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ண பார்க்காதீங்க. ட்ரை நாட் டு ஃபிக்ஸ் லைஃப், ட்ரை டு கீப் ரெஸ்பாண்டிங் டு லைஃப். த டிப்ரெஷன் வில் நாட் கம், சப்ரெஷன் வில் நாட் கம், கான்ஃபிளிக் வில் நாட் பி தேர், யூ வில் பி ஃப்ளோட்டிங் லைக் எ வாட்டர். அருமையான விளக்கம். அடுத்த கேள்வி, ஜி இப்ப இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோல யங்ஸ்டர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? இது இன்னைக்கு சூழ்நிலையில மட்டும் இல்லை, எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, குறிப்பாக இளைஞர்கள் வந்து என்ன செய்யணும்னா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணு. சரி, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு சேலஞ்சு வந்து கொண்டே இருக்கும். அது அரசியலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும். இப்போ அரசியல்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் பொதுவாகவே சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு க்ரைசிஸ்லையும் எந்த ஒரு பிரச்சனையவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இம்மீடியட்லி இன்னைக்கு ஒரு இஷ்யூ இருக்குதா, இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது. யாரையோ ஒருத்தரை மாத்த முயற்சி பண்ணாதீங்க, என்னைக்குமே உலகத்தை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. டோன்ட் ரன் பிஹைண்ட் ப்ராப்ளம்ஸ், ட்ரை டு லுக் அட் த சொல்யூஷன் வித் யோர் லிமிட்டட் அக்சஸ், வித் யோர் லிமிட்டட் நாலேஜ், உங்களுக்கு இருக்கக்கூடிய திறனை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய போறேன். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஹவு டு யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட்? இந்த சூழ்நிலைக்கு நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க, அதுதான் அங்க முக்கிய அருமையான விளக்கம். அடுத்த கேள்வி, லைஃப்ல வந்து பயம்ன்ற விஷயம் வந்து இருக்கணுமா இருக்க கூடாதா, அது வேணுமா வேணாமான்னு கேக்குறேன். வாழ்க்கையில பயம் அப்படிங்கிற விஷயம் எப்ப வரும்னா, ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க, அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன வரும், பயம் வரும். நான் இப்படி ஆகணும், ஐயோ நான் ஆகாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, பயம் வருது. எனக்கு சாப்பாடு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது,
என் பையன் பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், ஆக்சிடென்ட் ஆனால் ஆயிருமோ அப்படிங்கிற பயம், என் குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோன்ற தாய்க்கு பயம், எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோன்ற பிள்ளைக்கு பயம். இது இந்த பயம் ஒன்று அவசியமே இல்லை. இந்த பயம்ங்கிறது ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னால், அறியாமையினால தான் பயமே வருது. இந்த அறியாமை இருக்கிறதுனால தான் பயமே வருகிறது, இவர் எந்த காரணமும் இல்லை. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது நாளை அப்படிங்கிறது இன்னும் வரவே இல்லைங்க, இன்னும் நடக்கவே இல்லை. ஃபியூச்சருங்கிறது ஏதாவது நடந்துருச்சா இல்லையே. இப்போ நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன், நீங்கள் உட்கார்ந்து பேசி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ எதிர்காலம் என்பது ஒன்றும் நடக்கவே இல்லை, கடந்த காலம் என்பது முடிந்து விட்டது, பாஸ்ட் டென்ஸ். தமிழில் அதுக்கு அழகான பேர் வச்சுருக்காங்க, இறந்த காலம்னு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதம், இறந்து போச்சுன்னு சொல்லிட்டான், செத்து போச்சுடான்னு சொன்னான். ஒன்று, நீங்கள் ரெண்டு விஷயம் உங்களுக்குள்ள வாழ்க்கையில் நடக்குது, நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்படுறீங்க, நடக்க போகிறத நினச்சி பயந்துக்கிறீங்க. இது ரெண்டுமே அவசியமற்றது, ரெண்டுமே தேவையில்லாத ஒரு விஷயம். இது உண்மையே அல்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இறந்து போச்சு, ஃபியூச்சர் இன்னும் வரவே இல்லை. வரவே இல்லாத ஒரு ஃபியூச்சர் நினச்சி ஏங்க பயப்படுறீங்க? இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்யணுமோ, என்ன சிந்திக்கணுமோ தெளிவாக சிந்திச்சு அந்த செயல்பாடை கரெக்டாக இந்த மொமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டீங்கன்னா ஃபியூச்சர் கரெக்டாக தாங்க இருக்கும், பயமே அவசியம் இல்லை. இந்த மொமெண்ட்டில் நான் ஏதாவது தவறு செய்தால் என் ஃபியூச்சர் அதை பாதிக்கும். ஸோ என்னுடைய முழு கவனமும் நிதர்சனமான இந்த மொமெண்ட்ல தான் இருக்கணும். இதை நான் சரியாக செஞ்சேன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருக்கும், அதை பற்றி பயப்படவே வேண்டாம். எப்படி போகுமோன்ற நினைப்பு கூட உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் டெஸ்டினியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிளானிங் பண்ணணும். நான் எங்கே போகிறேங்கிறத பிளானிங்கை வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நிதர்சனத்துக்கு வந்துடுங்க. இது எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க, ஓகே, போகணுன்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க, கார் எடுக்கிறீங்க, ராத்திரி 7 மணிக்கு கார் எடுக்கிறீங்க. இப்போ சென்னைக்கு போகணுங்கிறது டெஸ்டினி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மைண்டில். இப்போ காரை எடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி லைட்டை போட்டால் சென்னை தெரிஞ்சிருமா? எப்பா சென்னையே காணமேப்பா, ஐயோ சென்னை வருமோ வராது தெரியவே இல்லையே, நான் எப்படி போகிறது அப்படின்னு உட்காந்து பயந்துட்டீங்கன்னா பைத்தியக்காரத்தனம். சென்னைக்கு போகணுங்கிற முடிவு எடுத்தாச்சு, தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இப்போ லைட்டை போட்டுட்டீங்கன்னா அடுத்த 150 அடியில் தான் உங்கள் கவனம் முழுக்க இருக்கணும். இந்த லைட் எவ்வளோ தூரம் அடிக்கும்? ஒரு 150 ஃபீட், 200 ஃபீட்டுக்கு அடிக்கும். இந்த 200 அடியை கரெக்டாக கவனமாக கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா அடுத்த 200 ஃபீட் கண்ணுக்கு தெரியும். அடுத்த 200 ஃபீட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 200 ஃபீட் கண்ணுக்கு தெரியும். இப்படியே ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது இந்த 200 அடியை மட்டும்தான். சென்னையை பற்றி இப்போ யோசிக்கவே கூடாது. இப்படியே இதை கவனமாக போய்கொண்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னைக்கு போய் சேர்ந்துருவீங்களா? எஸ்ர்னோ 100க்கு 100 போய் சேருவீங்க. இந்த 200 அடியை ஓட்டும்போது, ஐயோ நான் சென்னை தெரியலையே, நான் சென்னைக்கு போயிடுவேனா, சென்னை தெரியலையே, சென்னைக்கு போயிடுவேனா, சென்னை தெரியலையே, இப்படி பயந்தீங்கன்னா இங்கே போய் சொருகிடுவீங்க. இந்த நிதர்சனத்தில் இருக்கும்போது ஒரு கணம் கூட பயம் இருக்கக்கூடாது, தெளிவாக விழிப்பாக இதை செய்ய வேண்டும். எவன் ஒருத்தன் தெளிவா விழிப்பா இந்த 200 அடிய வண்டியை பர்ஃபெக்டா ஓட்டுறானோ கண்டிப்பா சென்னைக்கு போய் சேர்ந்துருவீங்களா இல்லையா? எஸ் சார்னோ, எல்லளவும் சந்தேகம் இல்லை. எப்பவுமே இதுல ரெண்டே 2 பிரின்சிபல் ஃபிக்ஸ் பண்ணுங்க, டெஸ்டினியை ஃபிக்ஸ் பண்ணுங்க, மறந்துருங்க. இப்போ நிதர்சனமாக செய்யக்கூடிய வேலையில முழு கவனத்தோட செயல்படு, அது கண்டிப்பா டெஸ்டினி போய் அடைவீங்க. பயம்ங்கிறது அவசியமே இல்லை, விழிப்புணர்வு தான் தேவை. விழிப்பா இந்த கணத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு தோல்விங்கிறதே வராதுங்க. இட் இஸ் சிம்பிளி இம்பாசிபிள். திஸ் இஸ் லா ஆஃப் நேச்சர், நாட் மை லா. இதுதான் இறை சக்தியின் சட்டம். மிக 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 அருமையா சொன்னீங்க ஐயா. தெர் இஸ் நோ ஃபியர் இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் கேர், ஓன்லி யூ ஹவ் டு கியர் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பயம்ங்கிறதே தேவையில்லை, அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா வாழ்க்கையில ஜெயம் மட்டுமே வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு வர கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மிகப்பெரிய உண்மை, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடாது. கோபம் வந்துருச்சுன்னா கொட்டிடுங்க,
எந்த கோபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடாது. பைத்தியக்காரத்தனம், ஷியர் ஸ்டூபிடிட்டி. இப்படியெல்லாம் சொல்லித்தர்றாங்க. இது மாதிரி ஒரு தவறான விஷயம் எதுவும் கிடையாது. கோபம்ங்கிறது இது வந்து ஒரு வெளிப்பாடு, பாடியோட எக்ஸ்பிரஷன். இட் இஸ் அன் எமோஷனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பாடி. இந்த எக்ஸ்பிரஷன் ஏன் வந்துச்சு? பாடி தன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இது எதுக்காக வந்துச்சுங்கிற மூலத்தை போய் பார்க்கணும். இது வந்து இண்டிகேட்டர் தான். கோபங்கிறது இட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் சம்திங் எல்ஸ். அந்த சம்திங் என்னன்னு பார்க்கணும். அங்க போய் சோர்ஸை போய் பிடிக்கணுமே தவிர, எக்ஸ்பிரஷன் அது பிளாஸ்ட் ஆகுது, அதுல போய் கையை வச்சிங்கன்னா ரொம்ப டேஞ்சர். இந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது, கோபத்தை கட்டுப்படுத்துறது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நாள் சேர்த்து வச்சு வெடிக்கிறீங்களா இல்லையா? எஸ் சார்னா மொத்தமா அன்னைக்கு நியூக்ளியர் பாம் தான். இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டில் கெஸ்ட் இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணுற, நீ வா வா பண்ணிக்கிட்டு இருக்கல, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, வச்சுக்கிறேன் உன்ன போட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன், உள்ள அடக்கி அடக்கி வச்சு அந்த கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு அந்த குழந்தைய போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திடுறாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடுங்க. ஒரு கோபம் உள்ள வரும்போது உள்ளுக்குள்ள சுகமா இருக்குதா இல்ல பத்தி எரியுதா? உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதுங்க? சுகம் பீஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குதா? உள்ள இப்பவே எரிஞ்ச மாதிரி இல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, உள்ள எரிஞ்சிட்டு தானே இருக்குது. எஸ் சார், சுகமா இல்லதானே? இது எப்படின்னா, இப்ப இவரு பேர்ல எனக்கு கோபம் இருக்கு அப்படின்னா, ஒரு நெருப்பு கங்க எடுத்து இப்ப உங்க மேல நான் போட போறேன், அதுதான் அர்த்தம். இப்ப இந்த நெருப்பை எடுத்து உங்க மேல நான் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ நான் எரிந்து கொண்டு இருக்கிறேன். எஸ் சார்னோ, இப்ப முதல்ல கோபங்கிறது அப்படித்தான், நான் எரிஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ எனக்குள்ள என்னை எரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை நான் எரிக்கவே முடியும். எவன் ஒருவன் தன்னையே எரித்து கொள்கிறவன் புத்திசாலியா முட்டாளாங்க? முட்டாள் தானுங்க, முட்டாளா இல்லையா? ஆமா, அதையே சால்டா சொல்லாமே. ஓகே, இப்போ நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் கோபப்படணும் அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும். கோபம் வந்துருச்சா நெருப்பு போட்டுருங்க, கீழே கையில வச்சுக்க கூடாது, தூக்கி போட்டுருணும். இப்ப கோபம் எதுக்காக வருகிறது, அது வராம இருக்கிறதுக்கு என்ன? இந்த கணத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இது இப்படி நடக்க கூடாது, எனக்கு இது பிடிக்கல. ஜியோ இப்படி இவன் பண்றானே, இது பண்ணக்கூடாதே. அப்போ இந்த கணத்தில் நடக்கக்கூடிய எதுவா வேணாலும் இருக்கட்டும், அந்த விஷயம் இப்படி நடக்க கூடாது அப்படின்னு இங்கே ஒரு அழுத்தம் வருகிறது. அப்ப இந்த கணத்துல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை மனம் எப்பொழுது எதிர்க்கிறதோ அப்பொழுதுதான் கோபமே வருகிறது. இந்த கோபம் வருவதற்குண்டான காரணத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா புரிஞ்சு போயிடும். இப்ப இருக்கிற விஷயம் இப்படி போகக்கூடாது, இது அப்படி போகணும். இப்படி போகக்கூடாது, ஐயோ இப்படி போகுதே, இப்ப எனக்கு கோபம் வருகிறது. இப்ப இந்த கணத்துல அது போயிருச்சுங்க, முடிச்சு போச்சு. அவன் பாட்டில கீழே போட்டு உடைச்சிட்டோம், ஏன் இப்படி பாட்டில உடைச்ச, உடைஞ்சு போச்சியா? இப்ப என்ன பண்றது? இப்போ அடுத்தது என்ன? இந்த கணத்தில் எது நடந்திருக்கிறதோ அது நடந்து முடிஞ்சிருச்சா இல்ல அதை மாத்த முடியுமா? உங்களால முடிஞ்சு போச்சா மாத்த முடியுமா? கொஞ்சம் பேர் பேசவே மாட்டீங்களே, மாத்த முடியுமா முடியாதா? மாத்தவே முடியாது. இந்த கணத்தில் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை எதுவாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. அடுத்த கணத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு மனிதன் எப்ப புரிஞ்சுக்கிறானோ இவனுக்கு கோபமே வராதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கணத்தில் இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்ப நான் என்ன செய்யலாம் தான் தோணும். You will be responding to the situation, you will not react to the situation. This is the fact. So, எப்ப ஒரு மனுஷன் இதை புரிஞ்சுக்கிறானோ கோபமே அவனுக்குள்ள இருக்காது. கோபம் இருந்தா தானே அதை கண்ட்ரோலே பண்ணணும். கோபமே இல்லைன்னா எதுக்கு கண்ட்ரோல்? அது தூக்கி குப்பையில போட்டுடலாம். எந்த ஒரு கோபம் மட்டும் இல்ல, எந்த ஒரு எமோஷனையும் கட்டுப்படுத்தக்கூடாது. யாருமே கட்டுப்படுத்தக்கூடிய எந்த எமோஷனா இருந்தாலும் இட் இஸ் அன் எமோஷன், பேர்லயே அர்த்தம் இருக்கு. எமோஷன், இட் இஸ் ஆல்வேஸ் இன் மோஷன், அது நகர்ந்து கொண்டே இருக்கும், அது தங்காது. எந்த ஒரு எமோஷனுமே அரை செகண்டுக்கு மேல தங்காது, இயற்கையின் சட்டம் அது. அதனாலதான் அதுக்கு பேரே எமோஷன் வச்சிருக்காங்க. கோபம் நீங்க அதை கவனிச்சிங்கன்னா போறோம், விழிப்பா இருந்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல தானாக போய்விடும். அதை கட்டுப்படுத்த நினைச்சீங்கன்னா வளர்ந்து வெடிச்சு நியூக்ளியர் பாம் மாதிரி வெடிச்சு உங்களையும் அழித்து விடும், சுத்தி இருக்கிறவங்களையும் அழித்து விடும்.
கண்ட்ரோலே பண்ணாதீங்க. எந்த நெகட்டிவ் எமோஷனையும் கட்டுப்படுத்தவே கூடாது. மிகப்பெரிய உண்மை அது. அது கோபம்ங்கிறது மனிதனோட சாபம் மாதிரிங்கய்யா அது. ஏன் திரைப்படங்களை மேற்கோள் காட்டுறோம்னா ஈஸியாக புரிஞ்சிருது அவங்களுக்கு. ஏன்னா நான் அது எடுத்துக்கிட்டேன், உங்ககிட்ட படிச்சுக்கிட்டேன். பட் அவங்களுக்கு சொல்றதுனால ஆத்திரமோ அழுகையோ ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்றாங்களே, கோபத்தின் விளைவுகள் என்ன? நம்ம கோபப்பட்டு அந்த செயலில் விளைவுகள் வந்து நமக்கு பிடிச்சிருந்தா அதை பண்ணலாமா வேண்டாமான்னு தீர்மானிச்சிடும். அதுக்காக அந்த ஒரு அந்த மொமெண்ட்டை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. ஸோ கோபம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே லாபம் தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்த கேள்வி, பேய் இருக்கா இல்லையா? அதான் இந்த கேள்வி ஏன் வந்து இந்த சகோதர கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து படம் பத்து வந்துச்சுன்னா ஒன்பது படம் பேய் படம் வருதுங்க. உண்மையிலேயே எங்களுக்கே ஒரு டவுட் வந்துருக்கு, பேய் இருக்கோ இல்லையோ. எந்த ஒரு விஷயத்தை அனுபவத்துல இல்லாத விஷயத்தை நான் பேச மாட்டேன். எது நீங்க அனுபவிக்கிறீங்களோ உணர்வாக இருக்கிற விஷயத்தை தான் பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் அறிவா போய் உட்காந்துக்கும். இட் இஸ் அ டிபேட்டபிள் இஷ்யூ, யூ அண்டர்ஸ்டாண்ட். அதனால் இதை பற்றி நான் ஜென்ரலாக பேச மாட்டேன். பட் நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க. இப்போது பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த உடம்புன்னு ஒன்று இருக்குது, இந்த உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு, நான் பேசி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் பேருங்க? வெங்கடேஷ். வெங்கடேஷ். இப்போது இந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு மனிதரை நீங்கள்லாம் பார்க்குறீங்களா? எல்லாரும் பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா எல்லாரும் வெங்கடேஷ பாக்குறீங்களா இல்ல வெங்கடேஷோட உடம்ப பாக்குறீங்களா? நல்ல கேள்வி. என்னோட கேள்வி நல்லா கவனி. வெங்கடேஷ் கண்ணுக்கு தெரியறாரா? தெரியறாரா? தெரியறாரா இல்லையா? வெங்கடேஷ் கண்ணுக்கு தெரியல, ஆனா வெங்கடேஷோட உடம்ப கண்ணுக்கு தெரியுது. வெங்கடேஷ் எங்க இருக்காருன்னு கேட்டா யாருக்காவது தெரியுமே? அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்தையும் தான் கேக்குறேன். நீங்க பார்ப்பது வெறும் உடம்பைத்தான். யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு மனிதர் இறந்து விடுகிறார், இறந்து போன உடனே உயிர் போயிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அது வெளியில போன உடனே இந்த உடம்பு கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த ஏதோ ஒண்ணு போச்சே வெளியில, யாராவது அதை பார்த்துருக்கீங்களா? அது உடம்புக்குள்ள இருக்கும் போதும் நீங்க அதை பார்க்க முடியாது, வெளியில போனப்பையும் பார்க்க முடியாது. அப்போ வெங்கடேஷ், இங்க இருக்கக்கூடிய ரூபேஷ், ராஜேஷ், ராணி அப்படின்னு பேர் வச்சு எல்லாத்தையும் நீங்க கூப்பிட்டுக்கிறீங்களே, நீங்க பாக்குறது வெறும் உடம்பை மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், உயிரை நீங்க பார்க்க முடியாது. அது பார்க்கிற பொருள் அல்ல, உணரப்பட வேண்டிய ஒரு பொருள். இப்போ இந்த வெங்கடேஷன் சொல்ற ஒரு உடம்புக்குள்ள இருக்கிறாரு. இது உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க உடம்ப பார்த்து பார்த்து மனுஷன் மனுஷன் நினைச்சுக்கிறீங்க. இவர் அடுத்த நிமிஷம் வெளியில வந்து இப்படி நின்னுட்டாருன்னா இவர் பேய்னு நினைச்சுக்கிறீங்க. உயிர் ஒரு சட்டையை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்குங்க, சட்டையை மட்டும் பார்த்துக்கிட்டு தெளிவா இருக்கிறீங்க, சட்டையை கலட்டின உடனே பேயின்னு நினைச்சுக்கிறீங்க. உயிர் ஒவ்வொரு நிலையை எடுக்குது. அது வந்து இந்த மனித சட்டையை போட்டிருந்தது, இன்னொன்று நாய் சட்டையை போட்டிருக்கு, இன்னொன்று பாம்பு சட்டையை போட்டிருக்கு, இன்னொன்று மரத்தோட சட்டையை போட்டிருக்கு. ஒவ்வொரு சட்டையாக போட்டுக்கொண்டு போகிறது. இப்ப மனித சட்டையை போட்டவங்க இங்கே ஒரு 15 பேர் இங்கே உட்கார்ந்துருக்கோம், மனித சட்டையை போடாதவங்க இங்கேயே ஒரு 100 பேர் இருக்காங்க. உங்க பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காரு, சட்டை போடாம இருக்காரு. இப்ப என் பக்கத்துல இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. இப்போ உங்க கண்ணுக்கு அது தெரியல அப்படிங்கிறதுக்காக அது பேய் அப்படின்னு பயந்துக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா உங்க கூட வாழ்ந்தவரே இப்ப உங்க பக்கத்திலே இருப்பார், அவருக்கு அந்த சட்டை கிடைக்கல. இந்த சட்டை வந்து ஒரு மிக அரிய பொருள். இந்த உடம்பு இருக்கே, ஹியூமன் பாடி, மிகப்பெரிய ஒரு அரிய பொருள், இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த உயிர் இதோட முடிய போறதில்லை. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த பாடியை விட்டு வெளியில போய் அது பல வேலைகளை செய்கிறது. அதுக்குள்ள போனானா இப்ப அடுத்த கேள்வி வந்துடும், மறுபிறவி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த பேய்ங்கிற ஒரு விஷயம் பயப்படக்கூட விஷயம் இல்ல. உயிர் ஒவ்வொரு நிலையை மாறி மாறி போகுது. This the source of being is taking different forms. Don't get scared. Okay, never get scared. ஏன்னா உடம்புக்குள்ள இருக்கும் போது உங்களுக்கு பயம் இல்லை, கண்ணுக்கு தெரியறதுனால பயப்படல. கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் ஒண்ணு இருக்குதுன்னா ஒரு பயம் வந்துடும். இப்ப வெளியில ஒரு பைக் ஒண்ணு போகுது, ஆஹா இது பைக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த சத்தம். ஒரு ஆட்டோ போச்சுன்னா மைண்ட் இது ஆட்டோன்னு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஒரு 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 வெடி வெடிக்குது, தீபாவளி அன்னைக்கு ஒரு சரவெடி விடுறாங்க, இது சரவெடின்னு இது புரிஞ்சுக்குது. இப்போ நீங்க கேட்காத ஒரு சத்தம் இப்ப இங்க கேக்குது.
இது வரைக்கும் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டரே ஆகாத ஒரு சவுண்ட் இப்ப கேட்டீங்கன்னா நீங்க பயப்படுவீங்க. ஏன்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனே உள்ள போய் தேடும், இது என்ன சவுண்டு, ஆட்டோ சவுண்ட் இல்லையே, பஸ் சத்தம் இல்லையே, பைக் சவுண்ட் இல்லையே, வெடி சத்தம் இல்லையே, பாத்திரம் விழுற சத்தம் இல்லையே, பில்டிங் இடிஞ்சு விழுற சத்தம் இல்லையே, எதுவுமே இல்லையே அப்படின்னா ஒரு பயம் வந்துடும். இந்த பயப்பட தேவையில்லை. அதனால இது உயிர் வந்து பல நிலைகள் எடுக்குது, அதுக்கு ஒரு பேயின்னு ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க, அது ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களும் நம்மளை போல ஒரு உயிர் தான், உடல் இல்லாமல் இருக்கிறார்கள், வேற ஒன்றும் இல்லை. அருமையான விளக்கம் ஐயா. நிறுத்தி நிதானமாக பார்க்கும்பொழுது, மூன்றாவது கண் வழியாக பார்க்கும்பொழுது எதிலுமே பயம் இல்லை. ஸோ நம் அறியாத விஷயத்தில் பயப்பட தேவையில்லை என்ற விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அல்ல அல்ல குறையாத அலையலையான கேள்விகள், அற்புதமான பதில்கள். இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.